அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் மேக்ஸ் யூடியூப் சேனல். அடுத்து வரப்போகிற குரூப் 4 மற்றும் குரூப் 2 எக்ஸாமுக்கு நம்ம படிச்சுட்டு வரோம். அதில் குரூப் 4ல நம்ம 25 எடுக்கணுன்ற ஒரே மைண்ட் செட்டில் டார்கெட் 25 டாப்பிக்கை நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ ஒவ்வொரு கண்டினியூவாக வீடியோ பார்த்துட்டு வரோம். இப்போ கடைசியாக நான் என்ன நடத்திட்டுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வயது கணக்கில் முடிச்சிருக்கேன். ஆல்ரெடி 10th புக்கில் 3 வயது கணக்கில் இருக்குது. 9th 8th சேர்த்து ஒரு 3, மொத்தமே 6 தான். நான் 7 சொல்லியிருந்தேன், 6 கணக்கு தான் இருக்குது. ஓகேவா? லாஸ்ட் வீடியோவில், அதாவது 68th டேயில், நான் வந்து பார்த்திங்கன்னா 10th புக்கில் 3 வயது கணக்குகள் நடத்திருப்பேன். 10th புக்கில் இருக்குது. இப்போ 9th 8th சேர்த்து ஒரு 3 கொஸ்டின்ஸ், மொத்தமே 6 கொஸ்டின்ஸ் தாங்க. குரூப் 4னா இந்த 6ல் 1 தான் வரும். ஓகேவா? பட் குரூப் 2 அப்படின்னா உள்ளே வந்து வேறு மாதிரி கூட கேட்கலாம், அதனால் புக்கு கேள்வியும் கேட்கலாம். அதனால் அவனை போய் கேள்வியெல்லாம் கேட்க முடியாதுங்க. இந்த வயது கணக்கு பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாங்க. ஆன்சர் வச்சு அழகாக போட்டு போயிடலாம். ஓகேவா? கணக்கு போட வேண்டியதில்லை, நான் ஆன்சர் வச்சும் சொல்கிறேன், பட் எப்படி கணக்கு போகிறதுன்னு சொல்கிறேன். ஷார்ட்கட்டில் கொஞ்சம் நல்லா கவனிங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா டிஎன்பிசி, டெட்டு, போலீஸ், எஸ்ஏ எக்ஸாம் போன்ற போட்டித் தேர்வு பண்ணிக்கிற அனைத்து மாணவர்களையும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சொல்லலாம் கமெண்ட்ஸில் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேவா? ஃபஸ்ட் க்வெஸ்சன், 5 வருடங்களுக்கு முன்பு தந்தையின் வயது மகனின் வயதை போல 7 மடங்குன்றாங்க. 5 வருடங்களுக்கு பின்பு தந்தையின் வயது மகனின் வயதை போல 4 மடங்குன்றாங்க. அப்போ அந்த 7 மடங்கு 4 மடங்கு இடைப்பட்ட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகள் அப்படின்னு தெரியுது. ஏன்னா தற்போது பேசுகிறோம், 5 ஆண்டுகளுக்கு முன்பு 5 ஆண்டுகளுக்கு பின்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் கேட்குற கேள்வி பாருங்கள், தற்போதைய இருவரின் வயது என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. தற்போதைய இருவரின் வயது என்ன? இப்போ ஏ ஆன்சர், 70-10 தற்போதைய வயதாக இருந்தால் 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி எத்தனை மடங்கு இருக்கணும்? 7 மடங்கு இருக்கணும். 5 ஆண்டுகளுக்கு முன்னாடினா வயசு குறைஞ்சிருக்கும். எவ்வளோ குறையும்? 5 குறையும், 65-5. இது 7 மடங்காக பாருங்கள். இல்லை, அப்போ இது ஆன்சர் கிடையாது. ஏன்னா 5 ஆண்டுக்கு முன்னாடி என்ன இருக்கணும்? 7 மடங்கு இருக்கணும் இல்லையா? 7 மடங்கு இல்லை. சரிங்க, இது வரேன். 5 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னா 5 வயசு குறையும். இது குறைச்சிக்கிறேன், இது 60, இது 0 மாறுது, இது 7 மடங்கு கிடையாது. அடுத்து பாருங்கள், 80-20 இது 5 ஆண்டுகள் முன்புனா 75-15 அப்படின்னு இருக்குது. இது 7 மடங்காக பாருங்கள். 7 பெருக்கி பாருங்கள், 75-75 இதுவும் கிடையாது. ஏன்னா 7 மடங்கு இல்லை. சரிங்க, இது 5 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன பண்ணுறான்? குறைக்கிறேன். குறைச்ச என்ன வரும்? 70-10. ஏன்னா 5 ஆண்டு முன்ன வயசு குறையும் இல்லையா? 75-5 குறைச்சா 70-15-5 குறைச்சா 10. இது பாருங்கள், 7 மடங்கு வருதா? வருது. இதாங்க ஆன்சர். வேணா இந்த மறுபடியும் என்ன பண்ணலாம்? 5 ஆண்டுகள் கழித்து அப்படின்னா இதில் ஒரு 5 கூட்டுங்க, 80. இதில் 5 கூட்டுங்க, 20-4 மடங்கு வருதா? இங்கே பாருங்கள், 4 மடங்கு வருது. அப்போ என்ன ஆன்சர் அப்படின்னா 75-15 தான் சரியான விடை. சரி சார், கணக்காக போட்டு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், 5 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது இங்கே ப்ரெசன்ட் ஏஜ் இருக்கும். இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 5 அப்படின்னு வருது. இங்கே 7:1 7 மடங்குன்றாங்க. இங்கே 4:1 4 மடங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் 3 பாருங்கள். டிஃப்ரென்ஸ் சமமாக இல்லை. 1:1 டிஃப்ரென்ஸ் 0, 7:4 டிஃப்ரென்ஸ் வந்து 3. சமமாக இல்லைன்றதால இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எடுக்கிறேன். இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் 6 எடுக்கிறேன். இந்த 3 எத்தும் போயிட்டு இதை கூட பெறுகிறோம். 3:18 1:3 6:24 1:6 இப்போ பாருங்கள், டிஃப்ரென்ஸ் சமமாக வருது பாருங்கள். எவ்வளோ? 3 மடங்கு. இந்த 3 மடங்கு தான் இங்கே பாருங்கள், 5 ஆண்டுகளுக்கு முன்பு 5 ஆண்டுகளுக்கு பின்பு அப்படின்னு சொல்கிறேன்னா. ஸோ இடைப்பட்ட அந்த ரெண்டு வீதத்து ரேஷியோ என்ன? 10. ஸோ 3 ஆண்டுகள் 10 அப்படின்னா, அதாவது 3 மடங்கு 10 அப்படின்னா 1 மடங்கு எவ்வளோ அப்படின்னா 10/3. ஏன்னா இதை அடிக்க முடியாது, 10/3. அது எத்தும் போயிட்டு இதில் போட்டோம்னா 5 ஆண்டுகளுக்கு முன்பு வயசு கிடச்சிரும். அப்போ பாருங்கள், தந்தை வயசு எவ்வளோ? 18 இங்கே பாருங்கள், 3:7 21 11:21. ஸோ 21:10/3 1:3 7:3 21 7:10 70. மகன் வயசு என்ன வரும்? 3:10/3 சுருக்கணும்னா வெறும் 10 அப்படின்னு கிடைக்குது. அப்போ 5 ஆண்டுகளுக்கு முன்பு ரெண்டு பேரோட வயசு கிடச்சி போச்சு. ஏன்னா இந்த ரேஷியோ வந்து இங்கே பாருங்கள், இந்த ரேஷியோ வந்து 5 ஆண்டுகளுக்கு முன்பு, இந்த ரேஷியோ வந்து 5 ஆண்டுகளுக்கு பின்பு. ஆனால் அவன் இடையில் கேட்குறான் இல்லையா, தற்போதைய வயசுன்னு கேட்குறான் இல்லையா. அப்போது 5 ஆண்டுகளுக்கு முன்பு 75, தற்போதைய வயசு 70, தற்போதைய வயசு 60. இங்கே பாருங்கள், முன்பு 70 ஒரு 5 கூட்டிக்கணும் இல்லையா. தற்போதுனா இதில் ஒரு 5 கூட்டுங்க, இதில் ஒரு 5 கூட்டுங்க. ஏன்னா 5 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னா 70, தற்போதைய வயசுனா ஒரு 5 கூட்டிக்கணும். அப்போது 75-15 தான் சரியான விடை. இது கணக்காக போட்டு காட்டுது அப்படின்னு போட்டு காட்டினேன். பட் ஆன்சர் வச்சே போட்டு போயிடலாங்க, கணக்கே போடத்தலை. நான் எல்லா சென்ட்ரலையும் சொல்கிறது அதுதான், வயது கணக்கை பொறுத்தவரைக்கும் கணக்கே போடத்தவையில்ல. இப்போ அடுத்து பாருங்கள், இது ஒரு டிஃப்ரெண்டான கேள்விங்க. ராமனின் வயது அவரது இரு மகன்களின் வயதுகளின் கூடுதலைப் போல 3 மடங்கு. 5 ஆண்டுகள் கழித்து அவரின் வயது மகன்கள் கூடுதலை போல 2 மடங்கு எனில் ராமனின் தற்போதைய வயது என்ன? இங்கே பாருங்கள், ராமனுடைய வயசு வந்து மகனோட இரு மகன் வயது 3 மடங்கு அப்படின்னு சொல்கிறாங்களா, 3:1. 5 ஆண்டுகள் கழித்து 2 மடங்குன்னு சொல்கிறாங்களா, 2:1.
இங்கே டிஃப்ரெண்ட் சமமாக இருக்கா? இல்லை, மூணுக்கு ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா ஒன்று வரும், ஒன்றுக்கு ஒன்று ஜீரோ ஜீரோன்னு வருது டிஃப்ரென்ஸ். அப்போ இங்கே ஒன்றா மாத்திரேன், இது ரெண்டாக மாத்திரேன், ஓவர் மூணு மூணு ஓவர் ஒன்று ஒன்று, இதுதான் ப்ரெசன்ட் ஏஜ் அதானே. அடுத்தது ரெண்டு எத்தனை ரெண்டு நாலு ஓவர் ரெண்டு ரெண்டு. இப்போ பாருங்கள் டிஃப்ரென்ஸ் சமமாக இருக்கா? எவ்வளோ டிஃப்ரென்ஸு? ஒன்று. இந்த ஒரு மடங்கு தான் எவ்வளோ? அஞ்சு அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் கொஞ்சம் நல்லா கவனிங்க, ராமன் ஒரு மகன் அப்படின்னு வந்தால் இந்த அஞ்சுன்னு எடுத்துப்போம். இங்கே வந்து இரு மகன்கள் வயதுகள் கூடுதல்னு வந்து சொல்கிறாங்க இல்லையா, அப்போ கொஞ்சம் லைட்டாக மாறும். எப்படி சார் மாறும் அப்படின்னா இந்த அஞ்சு பக்கத்தில் மூணு பெருக்கிறோம். ஏன்னா மூணு பேரோட வயசு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு மாறும். எவ்வளோ மாறும்னா பதினஞ்சாக மாறும். அப்போ இதை பதினஞ்சு அப்படின்னு எடுத்துக்கிறேன். புரியுதா ஏன் பதினஞ்சு எடுக்கிறேன்னு? இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தா இந்த அஞ்சு அப்படியே எடுத்து போயிட்டு இது கூட பெருக்கி போட்டுருவேன். பட் இந்த ராமன் வயசு தனது இரு மகன்கள் சொல்கிற கான்செப்ட் வரதால், ஓகேவா, ரெண்டு மகன்கள் ராமன் மூணு பேரும் சேர்ந்து வயது மாறுது, அதனால் மூணால் இந்த அஞ்சை மூணால் பெருக்கிறேன். எவ்வளோ? பாஞ்சு வருது. அந்த பதினஞ்சு எடுத்து போயிட்டு இதில் போட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிருங்க. அப்போ என்ன வரும்? மூ பாஞ்சு நாற்பத்தி அஞ்சு, ஒரு பாஞ்சு பாஞ்சு. அப்போ ராமனோட வயசு நாற்பத்தி அஞ்சு, இரு மகன்களின் தற்போதைய வயதுகளின் கூடுதல் பதினஞ்சு. அப்போ ஆன்சர் என்னென்னா நாற்பத்தஞ்சு ஆன்சராக கிடைக்குது. அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. எக்ஸாம் நேரத்தில் இந்த ஆறு க்வெஸ்சன்ஸ் மட்டும் பார்த்துட்டு போங்க சார், ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ஞாபகம் வந்துடுங்க, ஓகேவா. அடுத்தது இங்கே பாருங்கள், அம்மாவின் வயது தனது மகளின் வயதை போல ஐந்து மடங்கு. இரண்டு ஆண்டுகள் கழித்து அம்மாவின் வயது மகளின் வயதை போல நான்கு மடங்கு எனில் அவர்களின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது இங்கே அம்மா மகள் அதனால் எத்தனை மடங்கு? ஐந்து மடங்கு. மகள் எத்தனை இருக்கோ அது மாதிரி ஐந்து மடங்கு அப்படின்றாங்க. இரண்டு ஆண்டுகள் கழித்து, ரெண்டு ஆண்டுகள் கழித்து நான்கு மடங்குன்றாங்களா? நாலு இஸ்ட்டு ஒன்று. பாருங்கள் டிஃப்ரென்ஸ் வந்து ஜீரோ, இது டிஃப்ரென்ஸ் ஒன்று. அப்போ மாற்றலாமா? இது மூணாக மாற்றுங்க, இது நாலாக மாற்றுங்க. ஸோ மூஞ்சி பதினஞ்சு. ப்ரெசன்ட் ஏஜ் எது? இதுதான் ப்ரெசன்ட் முதல் விகிதம். மூஞ்சி பதினஞ்சு, ஒரு மூணு மூணு, நாலு நாள் பதினாறு, ஒரு நாள் நாலு. இப்போ பாருங்கள் டிஃப்ரென்ஸ் என்னது? ஒரு மடங்கு தான். எவ்வளோ? ரெண்டு. புரியுது. அந்த ஒரு மடங்கு தான் என்னது? இந்த ரெண்டு ஆண்டுகளுக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ரெண்டு போடுறோம், ஓகேவா. இந்த ரெண்டு எடுத்து போயிட்டு இந்த பதினஞ்சாக கூட மூணாவோட பெருக்கணும்னா அம்மாவோட வயசு என்ன? பதினஞ்சு இன்ட்டு ரெண்டு எவ்வளோ? முப்பது. மகள் வயசு என்னென்னா மூணு இன்ட்டு ரெண்டு ஈக்குவல் டு ஆறு. இங்கே பாருங்கள், இந்த மேலக்குத்தான் ப்ரெசன்ட் ஏஜ், ஓகேவா. இது இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகான வயது. எதில் போட்டாலும் ஆன்சர் கிடச்சிடும். இதில் போட்டாங்கன்னா தற்போதைய வயது கிடைக்கும், இதில் கேட்டிங்கன்னா இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு வயது கிடைக்கும், ஓகேவா. அப்போ முப்பது ஆறு எங்கே இருக்குது பாருங்கள், இது வருங்க, ஏ ஆன்சரில் இருக்குது. அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க சார், மொத்தமே ஆறு கணக்கு தான் இருக்கும். குரூப் ஃபோர் படிக்கிறவங்க இந்த ஆறு படித்தா போதும் சார், நூறு சதவீதம் அதில் இருந்தால் வரும். குரூப் டூ படிக்கிறவங்க எக்ஸ்ட்ரா நம்ம என்ன பண்ணணும்? ஸோ வயது கணக்கை நம்ம கற்றுக்கணும், ஓகேவா. நம்ம அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வயது கணக்கில் ஓல்டு கொஸ்டின் பேப்பர்களுக்கு நம்ம ஒரு ஒரு ஓரளவு எல்லா கொஸ்டின்ஸும் பார்க்க போகிறோம், என்னென்ன மாடல் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதனால் கொஞ்சம் நல்லா படிங்க சார், வாழ்த்துக்கள். இருக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க, ஓகேவா. தேங்க்யூ.